ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சுலகம். இன்னைக்கு வாழைப்பூ வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, வாழைப்பூவை நல்ல க்ளீன் பண்ணி அந்த குச்சியெலாம் எடுத்து அந்த தொப்பையெல்லாம் எடுத்து இது மோர் போட்ட தண்ணி இல்லைன்னா பசுக்கழுவின தண்ணியில் போட்டு அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த வாழைப்பூ இது மாதிரி வெள்ளை கலராகவே இருக்கும். அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதை தாளிச்சிடலாம். கடுகு போட்டுக்கலாம், உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம், ஒரு காஞ்ச மிளகாய் சின்னதாக ரெண்டு போட்டுக்கலாம், ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம், அது மேலேயே வாழைப்பூ போட்டுக்கலாம். வாழைப்பூ நம்ம கழுவும் போது இது மாதிரி மோர் போட்டு கழுவுனா தான் இது மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். இல்லைன்னா நான் கருத்து போயிடும். இது கூட்டு மாதிரி செஞ்சால் செய்யணும்னா சோரம்பருப்பு நம்ம வேக வச்சு தனியாக அது மேலே போடணும். இப்போ நம்ம பொரியல் மாதிரி செய்யறதுனால பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இது மேலே போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்ச நேரம் ஊறிவிட்டு அதை இது மேலே போட்டுக்கலாம். அந்த பூவோடய சேர்ந்து இதுவும் வந்துடும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. பொரியல் இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி இது வேகிறதுக்கு தண்ணி தெளிச்சா போதும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோ, உப்பு கொஞ்சம் நேரம் வச்சு போட்டுக்கோ. மூடி வச்சிடலாம். வாங்க, வாழைப்பூ எப்படி இருந்தாங்க வாழைப்பூவோட சேர்ந்து பருப்பும் முக்கால் பாகம் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். வாழைப்பூலாம் 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சம் ஜீரக பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வாழைப்பூக்கு தேவையான உப்பு போடலை, இப்போ தான் போட போகிறோம். முதலே போட்டால் அந்த பருப்பு வேகாது. இதை மூடி வச்சிடலாம். வாங்க, வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பரிமாறிக்கலாம். வாழைப்பூ ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்கூடாது, பருப்பு பூ எல்லாமே வந்துருச்சு. சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.